அமெரிக்காவில 5 வயசு சிறுவன் ஒருவன் பாப் மன்னன் மைக்கேல் ஜாக்சனுடைய பாடலுக்கு நடனவாடியபடியே புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருவது எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. அமெரிக்காவுடைய சீட்டல் நகரை சேர்ந்தவர் சாலமன். 5 வயசு சிறுவனான அவருக்கு செல்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியா புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. உலகிலேயே அரிதான புற்றுநோய் இது. இதுவரை 200 பேர்கிட்ட மட்டுமே கண்டறியப்பட்டிருக்கு. 10 முதல் 30 வயசு கீழ இருக்கவங்க கிட்ட வரக்கூடிய இந்த நோய் 5 வயசு சிறுவனான சாலமனுக்கு வந்திருக்கு. அதனை பார்த்து கலங்கின அவங்க பெற்றோர் சாலமனை அமெரிக்காவில இருக்க சியாட் நகர்ல இருக்க குழந்தைகள் மருத்துவமனையில சேர்த்தாங்க. அந்த மருத்துவமனையில சிறப்பு வாய்ந்த மருத்துவ குழுவினர் சிறுவன் சாலமனுக்கு தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு வராங்க. உடலை ரணப்படுத்துற புற்றுநோய் சிகிச்சைகள் ஒரு புறம் இருக்க, கடுமையான வழியிலும் சிறுவன் சாலமன் பாப் மன்னன் மைக்கேல் ஜாக்சனுடைய பாடலுக்கு நடனமாடுறாரு. அது தொடர்பான காட்சிகள் இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வருது. கதிரியக்கம் மற்றும் கீமோதெரபி சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட நிலையில சிறுவன் சாலமனுடைய இந்த செயல் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அளிக்கும்னு அவங்களுடைய தாயார் லெனி சொல்லியிருக்காங்க. நீண்ட நாட்களா மருத்துவமனையில தொடர் சிகிச்சையில இருந்து வரும் தன்னுடைய மகன் சாலமன் மைக்கேல் ஜாக்சன் இசை நடனத்தால் உற்சாகத்துடன் காணப்படுவதாக சொல்லியிருக்காங்க. இது எப்படியோ இசையானது மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி தெளிவான சிந்தனையை அளிப்பதோடு தமக்கான நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அளிக்கும்ன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் இந்த செய்தி.